விவேகானந்தர். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அதை எழுதியிருக்காங்க அவருடைய புத்தகத்தில். இதுவரையில் இறைநிலையை விளக்கிறதுக்காக எடுத்த முயற்சியில் கோயில்கள் பல உண்டாச்சு. விக்கிரகங்களெல்லாம் வச்சு கோயில்கள் கட்டக்கூடிய காலம் இன்னும் பெருகிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உருவத்துக்கு கோயில் கட்டினது போய் அறிவுக்கு ஒரு கோயில் உண்டாகும். அந்த அறிவு கோயில் என்ற பெயரோடு வரக்கூடியது, அது ஓங்கார வடிவத்திலே அமையும். அந்த கோயிலில் எந்த உருவம் இருக்காது, ஒரு வழிபாடுகளும் இருக்காது, அறிவை பற்றியே விளக்கக்கூடியதாகவே இருக்கும். அந்த கோயிலில் ஒரு விக்கிரகம் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உண்மை நிலையான இறைநிலையை விளக்கக்கூடியது, அறிவை விளக்கக்கூடியதுமாக இருக்கும். அது தென்னாட்டில் ஒரு குக்கிராமத்தில் தான் ஆரம்பிக்கும். அங்கே விளங்கி கொண்டவர்களெல்லாம் மற்றவர்கள் விளக்கிக் கொள்வதற்கு ஆசிரியர் பயிற்சி நடக்கப் போகிறது. இப்படியே எழுதியிருக்குது, நானே படித்து பார்த்தது. என்ன அற்புதம் பாருங்க. வாழ்க வளமுடன். அந்த காலத்தை நினைவு கூர்ந்து ஒரு பெரிய மகான் வெளியிட்ட கருத்துக்கு நாமும் உணர்ந்து அதோடு ஒத்துழைத்து நம்முடைய சேவையை தொண்டினை உலகுக்கு ஆற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையாற்றலும் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன் மகாராஜ்.